பேரரசர் அக்பரோட வாழ்க்கை மற்றும் ஆட்சி முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்பர் வந்துட்டு சிந்து மாகாணத்தில் இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற உமர்கோட்டில் அக்டோபர் 15, 1542 பிறந்திருக்காரு. இவர் இந்தியாவோட 3வது முகலாய பேரரசர். அது மட்டும் இல்லாமல் இந்திய வரலாற்றில் ரொம்பவே செல்வாக்கு மிக்க ஆட்சியாளர்களை ஒருவராகவும் இவர் இருக்கார். ஹுமாயூன் மற்றும் ஹமிதா பானு பேகம் இவங்களோட மகன் தான் அக்பர். அவரோட தந்தையான பேரரசர் ஹுமாயூன் அவருடைய ஆட்சி காலத்தில் பல சவால்களை எதிர்கொண்டதுனால அவர் சின்ன வயசுலேயே அக்பர் நாடு கடத்தப்பட்டிருக்காரு. அதோட விளைவா அவர் ஒரு கடுமையான குழந்தை பருவத்தை தான் அனுபவிச்சிருக்காரு. ஒவ்வொரு இடம் விட்டு இடம் மாறியதால அவருக்கான அரசியல் எதிர்ப்புகளும் அதிகமாகவே இருந்தது. 1555 அவரோட 13வது வயதுல அவரோட தந்தையான ஹுமாயூன் டெல்லியை மீண்டும் கைப்பற்றியிருக்காரு. முகலாய பேரரசருக்காக தன்னை நிலைநிறுத்தவும் செஞ்சிருக்காரு. இருப்பினும் அடுத்த ஆண்டே அவர் இறந்ததுனால அவரோட ஆட்சி காலம் ரொம்பவே கம்மியா இருந்தது. அப்ப அவருடைய 14 வயதுடைய மகனான அக்பர் வந்துட்டு அரியணை ஏறினாரு. 1556 பிப்ரவரி 14 தனது ஆட்சியை பைரம் கான் உதவியுடன் அரியணையில ஏறி இருக்காரு அக்பர். பேரரசராக இருந்த ஆரம்ப ஆண்டுகளை அக்பர் வந்துட்டு தன்னோட அதிகார டைம்ல வந்துட்டு நிறைய கிளர்ச்சிகளையும் சவால்களையும் எதிர்கொண்டிருக்காரு. இருந்த போதும் பைரம் கானோட வழிகாட்டுதலின் கீழே அவர் எல்லா கிளர்ச்சியையுமே அடக்கி முகலாய பேரரசின் மீதான தனது ஆட்சியை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அவருக்கான கரெக்டான வயது வந்ததுக்கு அப்புறம் அவருக்கான அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டனால அக்பர் தன்னோட அதிகாரத்தை விரிவுபடுத்த தொடங்கினாரு. படிப்படியா நிர்வாக கட்டுப்பாட கையில எடுத்துக்கொண்டாரு. 1560 பைரம் கான பதவி நீக்கம் செஞ்சு பேரரசோட நேரடி கட்டுப்பாட்டை முழுமையாக இவர் ஏற்றுக்கொண்டாரு. இவரே ஒரே ஆட்சியாளராகவும் ஆனாரு. அக்பர் வந்துட்டு ரொம்பவே வலிமையான ராணுவத்துக்கு பேர் போனவர். மேலும் முகலாய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த ஏராளமான ராணுவ பிரச்சாரங்களை அவர் நடத்தியிருக்காரு. அவர் பிராந்திய ஆட்சியாளர்கள் கிளர்ச்சிக்காரர்கள் இவங்கெல்லாம் போர் நடத்தினாலுமே அவங்க கிட்ட இருந்து வெற்றிகள்ல மேலான ராணுவ பிரதிபுகளுக்கு எதிரான ஹில்தி காட்டி போர் மற்றும் குஜராத் வங்காளம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நடந்த போர்கள்லாம் ஜெயிச்சு அதெல்லாம் இணைத்து ஒரு புதிய ஆட்சியை அவர் உருவாக்கியிருக்காரு. மத கொள்கையை பத்தி பார்த்தோம்னா அவருக்கு மத சகிப்புத்தன்மை, அது மட்டும் இல்லாம அது உள்ளடக்கிய கொள்கைகளை ரொம்பவே புகழ் பெற்றவராக திறந்திருக்காரு. அவர் முஸ்லீம் இல்லாதவர்கள் மீதான ஜிஸ்யா வரியை ஒழிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சுல் இ குல் அல் அனைவருடனும் அமைதி அப்படின்ற கருத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் தன்னோட பேரரசோட ஆட்சியை வலுப்படுத்த பல சீர்திருத்தங்களை செயல்படுத்தியிருக்காரு. வருவாய் சேகரிப்புக்கான நிறைய வழிமுறைகளை கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒருமையப்படுத்தப்பட்ட நிர்வாக அமைப்பை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. டக்ஸலா அப்படின்னு அழைக்கப்படுற அக்பரோட வருவாய் நிர்வாக முறையானது வரி விதிப்புக்கு மிகவும் தரப்பட்ட அணுகுமுறையை கொண்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம மாகாண ஆளுமை முறைமையும் அவர் நிறுவியிருக்காரு. கலை, இலக்கியம், கட்டிடக்கலை எல்லாத்திலயுமே சிறந்து விளங்கியிருக்காரு. அக்பரோட அரசவை முகலாய கலை மற்றும் கட்டிடக்கலையில செழிப்ப கொண்டிருந்ததா இருந்தது. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தோம்னா அவரோட மனைவியான மரியம் உஜ் ஜமானி அதாவது ஜோதாபாய் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்களை உட்பட பல மனைவிகள் அவங்களுக்கு இருந்திருக்காங்க. ஆனா ஜோதாபாய் வந்துட்டு ஒரு ராஜபுத்திர இளவரசி. அவங்களோட வாரிசான ஜஹாங்கீர் உட்பட அவருக்கு ஏராளமான குழந்தைகளை இருந்திருக்காங்க. அக்பரோட ஆட்சி கிட்டத்தட்ட 50 வரைக்கும் நீடிச்சது. அவர் வந்துட்டு அக்டோபர் 27, 1605 இந்தியாவில இருக்கிற ஆக்ராவில இறந்திருக்காரு. அக்பரோட பாரம்பரியம் இந்திய வரலாற்றுல ரொம்பவே குறிப்பிடத்தக்கதா இருக்குது. அக்பரோட புதுமையான அணுகுமுறைகள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு அவை எல்லாமே இன்றும் போற்றப்பட்டு வருகின்றன.